இன்னைக்கு என்னுடைய 16ஆம் ஆண்டு கல்யாண நாள். ஆகநாயம் பொதுவா இந்த கல்யாண நாள் அப்போ உங்களுக்கே தெரியும், வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு கூட்டு போங்க, வெளியில கூட்டிட்டு போங்க, சினிமா கூட்டிட்டு போங்க அப்படிம்பாங்க. நான் என் மனைவிட்ட சொன்னேன், கோயிலுக்கு போறது சரிதான், ஆனா தேர்தல் வேலை இருக்கு, முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு போய் தேர்தல் வேலையை பாருன்ட்டாங்க. ஆக இந்த திருமண நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிழக்கு தொகுதி தான் கோயில், வாக்காளர் பெருமக்கள் தான் தெய்வம். அதனால நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் நம்மளை வாழ்த்தினாலே போதும், எல்லா தெய்வங்களும் நம்மளை வாழ்த்தின மாதிரி தான் சொல்லிட்டு தான் நான் வந்தேன் நான். ஆக அந்த விதத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக தான் இன்னைக்கு நான் மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். இந்நேரம் நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க, எது ஆளுங்கட்சி, யாரு முதலமைச்சர், எந்த கட்சி ஓட்டு போட்டா நம்ம வேலை நடக்கும் எல்லாம் உங்களுக்கு தெரியும், புதுசாக நாங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு நான் ஏன் என்னுடைய திருமண நாளை உங்களுடன் சொல்லி அந்த வாழ்த்துக்களை பெறுகிறேன் என்று சொன்னால், இந்த 20 நாட்களாக ஒவ்வொரு வீடு வீடாக போகும்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற கோரிக்கைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, பிள்ளைங்க என்ன வகுப்பு படிக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும், இல்லை என் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாமல் இருக்காது, நீங்கள் சரி செய்வதற்கு ஏதாச்சும் உதவி தர வேண்டும், என்னுடைய திருமண உதவியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும், விதவை பென்ஷன் நீங்கள் பெற்றுத்தர வேண்டும், முதியோர் உதவித்தொகை தேவைப்படுகின்றது, குடிக்கிறதுக்கு நல்லா தண்ணி கொடுங்க, அங்கங்க வந்து இருட்டா இருக்கிறத சரி செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற உங்களுடைய கோரிக்கைகளை வந்து எப்படி உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டு நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அமைச்சர் முத்துசாமியிடம் எடுத்து சொல்லி அதை சரி செய்கின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ அந்த விதத்தில் தான் நானும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவன் என்கின்ற முறையில் என்னுடைய திருமண நாளை சொல்லி உங்களிடம் நான் வாழ்த்து பெற்றிருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் 25ஆம் தேதி அன்று அக்ரஹாரம் பகுதியிலே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராங்க, கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு நான் போறேன். நாங்க என்னதான் வாக்குறுதி கொடுக்கிறோம், நாங்க என்னதான் சொல்லுகிறோம் என்பதை தாண்டி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த இடத்துல உட்கார வச்சது நீங்க தான். நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன உறுதிமொழி வழங்க போகிறார், நேற்று 2 நாட்களாக நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்னுடைய ஆரியர் நண்பன் உதயநிதி ஸ்டாலின் வந்த பொழுது அவர் என்னென்ன வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார் என்பதெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆக நாங்கள் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற நண்பர் ஒருத்தர் நாங்கள் இன்னைக்கு மசூதியில் இருந்து நாங்கள் வாக்கு சேகரித்திருந்தோம். வாக்கு சேகரிக்கும் போது சொன்னாங்க, நம்ம பகுதியை சொன்னாங்க, நாங்கள் அமைச்சர் வந்திருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அமைச்சர் வந்திருக்கோம் சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க மக்கள் வந்திருக்கோம், நாங்க மக்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கும் சேர்த்து சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அமைச்சராக நாங்க இருக்கிறோம் என்று சொன்னா இது அதிகார பொறுப்பு அல்ல. முதல் வேலைக்காரன் யார் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய முதல் வேலைக்காரன் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்று சொன்னால் அவர் கீழ் பணியாற்றுகின்ற நாங்கெல்லாம் சேவகர்கள், அதுக்குதான் எங்களுக்கு நீங்க உட்கார வச்சிருக்கீங்க நீங்க. ஆக அன்றைக்கு நான் மசூதியில ஓட்டு கேட்டது அமைச்சர் என்கின்ற அந்த பெயரளவில் இருந்தது என்று சொன்னாலும் உங்களுடைய முதல் வேலைக்காரனாகத்தான் அந்த வாக்குகளை அன்றைக்கு நான் சேகரித்தேன் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். ஏன்னா இங்க இருக்கின்ற எங்களை இந்த இடத்துல நீங்க நினைச்சீங்கன்னா யார் வேணா கொண்டு வர முடியும், ஆனா உங்களுடைய நம்பிக்கையை வெல்லக்கூடியவர்களாக முதல்ல நாங்க இருக்கணும். ஒரு அரசியல்வாதி என்பது உங்களுக்கு நான் ஓட்டு போறோம், உங்களை நம்பி நான் ஓட்டு போடுறேன், நானும் உங்களை நம்பி வாக்கு கேட்க வரேன், இது நம்பிக்கையை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு. உங்க நம்பிக்கையை நான் பெற வேண்டும், என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறும்பொழுதுதான் நாம் ஆட்சியில் இருக்க முடியும். ஆக அந்த நிலைமையை அந்த பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்றுதான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையில இன்றைக்கு பல திட்டங்களை நம்ம கொண்டு வரோம் சொன்னா ஏதோ திமுக ஓட்டு போறவங்களுக்கு மட்டும் திட்டம் கிடையாது, சட்டமன்றத்திலே முதலமைச்சர் எழுந்து நின்று சொன்னது இது எனது ஆட்சி கிடையாது, இது நமது ஆட்சி என்று சொன்னவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். எனக்கு ஓட்டு போட்டவங்க பெருமை அடைய வேண்டும், எனக்கு ஓட்டு போடாதவர்கள் இவருக்கு ஓட்டு போட தவறிவிட்டமே என்று வருந்துகின்ற அளவிற்கு நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்டிருக்கின்ற மனுக்கள் எனக்கு வந்திருக்கு. எனக்கு அந்த மனுக்கள்ல இப்பவே நம்முடைய மாவட்டத்தை சந்திக்கிற அமைச்சர் முத்துசாமி பிரிச்சு கொடுத்து யார் யார் என்னென்ன உதவி கேட்டிருக்கிறார்கள். நிறைய இடத்துல சொல்லும்போது வீட்டுல படிச்சுட்டு வேலை இல்லாம பிள்ளைங்க இருக்கு, ஏதாச்சும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கோரிக்கையும் சேர்த்து சொல்றேன் நான். இதையெல்லாம் இன்னைக்கு வகைப்படுத்தி வைத்து விட்டு, ஏன்னா தேர்தல் முடிந்த பிறகு அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு அவர் பேச போறார், ஏற்கனவே தொலைபேசியில பேச ஆரம்பித்தார். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றும் பொழுதுதான் நாளைக்கு நாங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு நீங்க என்ன கூப்பிடணும், நானும் வருவேன் இந்த பகுதிக்கு. நானும்
ஆக இங்கே உங்களுடைய ஒருவராக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையில் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இந்த தேர்தலை நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்த்து எனக்கு தெரிவித்ததுக்கு முதலினுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாளர்களில் சமர்ப்பிக்க நான் கடமையை பட்டிருக்கின்றேன். அதே விதத்தில் உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுகின்றவனாக கண்டிப்பாக நான் இருப்பேன். ஏன்னா இங்கே வெற்றி பெற்று அண்ணன் வரும்போது அண்ணன் ஈவிக்கு சிலங்கோன் ஒருத்தர் மட்டுமே இந்த தொகுதியோட எம்எல்ஏவா இருக்க போறாரு. இந்த அன்பில் மகை பொய்யாமலி ஒரு எம்எல்ஏவா தான் இருந்து சட்டமன்றத்தில் உங்களுக்காக பணியாற்றி ஆற்றுவான், உங்களுக்கான குரலை எடுப்பான் என்று சொல்லி